அஸ்ஸாமில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. பீகாரில் வெள்ள நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 19 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளது. 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 110,000 ஹெக்டேர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நிவாரண முகாம்களில் 44,498 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 87 அதிகரித்துள்ளது. தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தில்லி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பீகாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 19 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் சத்யபிரதான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.